எவ்வளவு பெரிய அவமானம். உன் பிள்ளை எங்க படிக்க வச்சிருக்க? உன் பிள்ளைக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமா? நெஞ்சில கை வச்சு எல்லாரும் யோசிச்சு பார். தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்து தமிழச்சி மார்பில பால் குடிச்ச ஒரு பிள்ளைக்கு ஏன்டா தமிழ் எழுதவும் தெரியல படிக்கவும் தெரியல? அது அவமானம் இல்லையா? இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தேசிய இனத்திலாவது இந்த நிலை இருக்கா? அப்போ என்னுடைய நலன் என்ன? என்னுடைய அடையாளம் என்ன? என்னுடைய அடையாளம் என் தாய்மொழி. மொழியை வைத்துதான் தேசிய இனத்தை பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா என்னுடைய முதன்மை அடையாளம் என் தாய்மொழி. என் தாய்மொழியில் இருந்து என் அடுத்த தலைமுறையை நீ வெளியேற்றி விட்டால் திராவிடம் என்பதுதான் உனது தேசிய இனம் என்று நிறுவி விடலாம் என்று நினைக்கிறீர்களா? நாங்க கேட்கிறோம், என் தாய்மொழி எழுத தெரியாத இரண்டு தலைமுறை பிள்ளைகளை உருவாக்கி வச்சிருக்கிறான். அது மட்டுமா செஞ்சு வச்சிருக்கிறான்? இந்த 60 ஆண்டு காலமா நீங்க இந்த பூமி பந்துல சொல்லுவாங்க, ஒரு அராபிய கவிஞர் இருக்கிறான், என் தாய்மொழி நாளைக்கு செத்து போவோம் அப்படின்னு சொன்னா நான் இன்னைக்கு செத்து போயிருவேன் அப்படின்னு சொன்னான்னு சொல்லி தாய்மொழி குறித்து பேசுகிற போது சான்றோர்கள் சொல்லுவார்கள், என் அன்பான உறவுகளை நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆனா என் தாய்மொழி இந்தி மொழி வந்தால் என் தாய்மொழி அழிஞ்சிரும், என் தாய்மொழி இல்லாம போயிரும் அப்படின்னு பயந்து எத்தனை பேர் தீ குளிச்சான்? 300 பேர் தீ குளிச்சான். 300 பேர் தன் சொந்தங்களை மறந்து, தன்னுடைய பிள்ளை பெண்டுகளை மறந்து, நான் என்ன ஆவன் அப்படிங்கறது எல்லாத்தையும் மறந்து 300 பேர் தீ குளிச்சான். அந்த சாம்பலை அள்ளி பூசிக்கிட்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் தான் நடத்தினோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில ஆதரவு போராட்டத்தை நடத்தி கொண்டு என்ன செஞ்சாங்க? ஆட்சிக்கு வந்து 60 ஆண்டு காலமாக இவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள். ஆனால் கல்வியில் இருந்து எந்த மொழிக்காக இறந்து போனானோ தமிழன், அந்த மொழியை சொல்லி ஆட்சிக்கு வந்த திராவிட ஆட்சியாளர்கள் இன்றைக்கு கல்வியில் இருந்து எனது தாய்மொழி தமிழ் மொழியை வெளியேற்றி விட்டார்கள். என் அன்பான தமிழ் தேசியர்களை, இதற்காக நாம் போராட வேண்டாமா? யோசிச்சு பாருங்க, தமிழனுக்கு 800கள் இருக்கா இல்லையா? 800கள் நம்பர்ஸ், தமிழ் நம்பர்ஸ் இருக்கா இல்லையா? மராட்டியத்துக்கு போங்க, ஒரு பேருந்து பிடிச்சு உன்னால போக முடியாது. பெங்களூருக்கு போ, ஒரு பேருந்து பிடிச்சு உன்னால போக முடியாது. ஏன் என்று சொன்னால் அந்த பேருந்துல கன்னட 800கள் எழுதியிருப்பான், மராட்டியத்தில் மராட்டிய 800ல எழுதியிருப்பான். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களும் தங்களுடைய தேசிய இன மொழியில் இருக்கிற 800களை பயன்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் பயன்படுத்தல, வேற எந்த தேசிய இனத்திலேயாவது 300 பேர் இந்தி வந்தா என் தாய்மொழி அழிஞ்சு போயிரு செத்து போயிருக்கானா? செத்ததில்லை. ஆனா தமிழ்நாட்டில் 300 பேர் செத்து போயிருக்கான். அப்படி செத்து போனதை முன் வச்சு இந்த மக்களுடைய மூளையை கழுவி ஆட்சிக்கு வந்தவர்கள் தமிழனுக்கு ஒரு 800 இருக்குதுங்கிறதே தெரியாம இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழனுக்கு நம்பர்ஸ் இருக்குன்னே தெரியாது. யோசிச்சு பாருங்க, தமிழ் இலக்கியங்களை, தமிழனுடைய அறிவு சொத்துக்கள் அனைத்தையும் ஏளனம் செய்தார்கள், இழிவு செய்தார்கள். ஆனா வெக்கமான சூடு சொரணை யாருக்கு இல்ல? தமிழனுக்கு தான் இல்லாம போயிடுச்சு. தமிழனுக்கு தான் இல்லாம போச்சு. எங்கள் ஐயா சமர்ப்பா, சமர்ப்பா குமரன் அவர்கள் தமிழனுக்கு சூடு சொரணை இல்லைன்னு 100 பாட்டு பாடிட்டாரு. 100 பாட்டு, எத்தனை பாடல்களை பாடுவது, எத்தனை கருத்துக்களை எடுத்து சொல்லுவது. இந்த மரமண்டைகளுக்கு சாதியை பிடித்து தொங்குகிற, மதத்தை பிடித்து தொங்குகிற இவர்களுக்கு இன்னொன்று வந்து சாதிக்கும் மரத்துக்கும் மதத்துக்கும் இணையா பிடிச்சி தொங்குறதுக்கு இன்னொன்று கிடைச்சிருக்கு, அதுதான் திராவிடம். யோசிச்சு பாருங்க என் அன்பான உறவுகளை, நாம் நமது தேசிய இனத்தினுடைய நலனை, இந்த தேசிய இனத்துக்கு இது இழந்திருக்கக்கூடிய அத்தனையும் மீட்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும். மனநலன் நன்குடையரேனும் சான்றோர்க்கு இனம் நலம் ஏமாப்பு என்கிறான். ஒருதன் மனநலன் நல்லா இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொன்னாலும்
அவனுக்கு தான் சார்ந்திருக்கக்கூடிய இனத்தின் மீது பற்றில்லைன்னு சொன்னான். தான் சார்ந்திருக்கக்கூடிய இன நலன் குறித்து அவனுக்கு சிந்தனை இல்லை என்று சொன்னால் அவன் எதையும் அடைய முடியாது. ஒன்னே ஒன்றுதான் செய்ய முடியும், அது என்ன அப்படின்னா அடிமையாக இருக்க முடியும். அடிமையாக இருப்பதில் சுகம் காண முடியும். அடிமையா இருப்பதில் விழிப்புணர்வு ஒருபோதும் நீ பெற்றுவிட முடியாது. விடுதலை உணர்வை உன் நெஞ்சில யாரும் விதைத்து விட முடியாது. ஏன்னு சொன்ன உன் நாடி நரம்பெல்லாம் என்ன ஓடுது? அடிமை ரத்தம் ஓடுது. அடிமையா இருந்து இருந்து சுகம் கண்டு போச்சு. சில பேர் வேலையே செய்ய மாட்டான், சும்மா வீட்டில் இருப்பான் நாட்டாம பண்ணிட்டு. அவனை நீ வேலை செய்யவே வைக்க முடியாது. ஏன்னா சும்மா இருந்தே சுகம் கண்டுட்டான். அதே மாதிரிதான் அடிப்படையில் அடிமை சிந்தனை அடிமை உணர்வு இருந்து 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 இன்றைக்கு நம்முடைய தமிழர்கள் தமிழ் ரத்தம் ஓடுகிற தமிழச்சிக்கு பிறந்த பிள்ளைகள், தமிழச்சி மார்பிலே பால் குடித்த பிள்ளைகள் திராவிட சித்தாந்தத்தை தூக்கி கொண்டு நமக்கு எதிராக போர் தொடுக்கிறான். முகநூலில் போட்டான் ஒரு தம்பி, நம்முடைய துண்டறிக்கையை போட்டு அவன் போட்டுட்டான். ஏன்னா யுத்தம் தொடங்கியது கொட்டட்டும் முரசு அப்படின்னு போட்டான். ஆடாடாடா, யுத்தம் தொடங்கிடுச்சு கொட்டட்டும் முரசுன்னு போட்டது ஒரு தமிழ் தேசியன். வந்து யுத்தம் செய்கிறவன்லாம் யாரான்னு பார்த்தா எல்லாம் திராவிடத்தை பேசுகிறவர்கள் வந்து யுத்தம் செய்கிறார்கள். சரி, கருத்தியலாக யுத்தம் செய்கிறார்களா? அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதேனும் இருக்கிறதா? அவர்களுக்கு அறிவு அவர்களுடைய அறிவையும் ஆற்றலையும் பார்த்து மிரண்டு போக நம்மால் முடிகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாது. வந்து தனி மனித திட்ட வேண்டியது, ஒன்றை தெரியாதா எனக்கு, ஏய் நீ அப்புடுறா நீ இப்புடுறாங்கிறது. தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட என் அன்பான தமிழ் உறவுகளை, குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தம்பிகளை, இணையதளங்களில் நீங்கள் அநாகரிகமாக அவர்கள் திட்டுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் திட்டுனீங்கன்னா இன்னைக்கு தமிழ் தேசியத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஐயா பே மணியரசன் அவர்களுக்கும் நம்முடைய அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுக்கும் கெட்ட பேர் வரும். என்னன்னு கெட்ட பேர் வரும், இவர்கள் உங்களை ஒழுங்காக வழிநடத்தவில்லை, அறிவும் ஆற்றலும் பெற்ற இளைஞர்களாக அவர்கள் படை திரட்டவில்லை, அவர்கள் மன ஊனமுற்ற ஈனர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற கெட்ட பேரு யாருக்கு வரும்? நம்முடைய முன்னெத்தி ஏர்களாக நின்று நமக்கு அறிவூட்டிக் கொண்டிருப்பவர்களுக்கு வந்துவிடும் என் அன்பான உறவுகளை. அதனால நீங்க இழிவான பதிவுகளை இடக்கூடாது, கருத்தியல் ரீதியாக பதிவிடுங்கள், அவர்களை வென்றெடுக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள் சொன்னான். நிறைய இடத்துல எழுதி போட்டு வச்சிருப்பான். சில பேர் வந்து சொல்றான், அதுல என்ன சொல்றான், தமிழ் வாழ்கன்னு நாங்க தானே சொன்னோம். ஆமா, நீங்க தான் சொன்னீங்க, தமிழ் வாழ்கன்னு நீங்க தான் சொன்னீங்க, ஒத்துக்கிறோம். தமிழ் வாழ்கன்னு எழுதி போட்டா தமிழ் வாழ்ந்துருமா? தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சீங்க, தமிழ் மொழியை அழிச்சிட்டீங்களே.